ஹலோ மேம். ஹலோ, என் பேர் அச்சு. உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன்ல. ஓ ஓகே ஓகே ஓகே, உட்காருங்க. தேங்க்யூ. மேமோட எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன், உங்களோட பெரிய ஃபேன். அச்சு, இதுக்கு முன்னாடி யார்கிட்டயாச்சும் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஆரம்பத்தில் பாபா அண்ணங்கிட்ட தான் ஹெல்ப்பராக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நானே தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாட்? ஆ, எலக்ட்ரிக்கு, பிளம்பிங்கு, அது இதுலாம் இல்லை, என்ன வேணால் பண்ணுவேன். ஓ மேம், கேட்டது. இட்ஸ் ஓகே, நாம இப்போ கதையை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே மேம், கண்டிப்பாக. அப்போது ஆரம்பிக்கலாமா? யா. இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்? டு ஹெவன். நீ போறத பார்த்தா கிட்டத்தட்ட அங்க தான் போற மாதிரி தெரியுது. எவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு ஆள் கூட இங்க பார்க்க முடியல. ஆஹா, நீ தானே சொன்ன யார் இல்லாத ஒரு சேஃப் பிளேஸுக்கு போகணும்னு. அது அது அதா. ஆனா இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. என்ன சொல்லடா? காண்டம் எடுத்து வச்சானான் ஒரு டவுட். வண்டேடா. வழி மாறி போல இல்ல? ஐ ஹோப் சோ. வாட்? சில், நான் இருக்கேன். இதான் நினைக்கிறேன். யா, how's it? So beautiful. இதென்ன? இதெல்லாம் ஒண்ணு வேணாம். Hey, no. எடு எடு. No. எல்லாத்தி எடு. எனக்கு பயமா இருக்கு. Yeah, this is the safest place. Still, why? You know. சரி, வா உள்ள போலாம். வா போலாம். விக்கி? ஹா. ரோனிக்கு தெரியாதல்ல நான் உன் கூட இருக்கேன். பின்ன சொல்லாம எப்படி? வாட்?
சும்மா வா. கமான், சாவி இங்க இருக்குன்னு தானே சொன்னான். ஒருவேளை ரோன் இருப்பானோ? ராணிக்கு கால் பண்ணவா? இதுவா பாரு. எங்க இருந்தது? இதோ இங்கதான். Let me try. Hey, welcome. Okay. நிஜமா இவன் என்ன வேலை பார்க்கறான்? ஏதோ ரியல் எஸ்டேட் புரோக்கர் நினைக்கிறேன். ஓ, இவனுக்கு இப்படி ஒரு டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது யாரு? இத வரைஞ்சவன். மேக்னா வா. நைஸ். வாவ், இந்த வீட்ல ஏதோ ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்குல்ல. புடிச்சிருந்தா இங்கே நம்ம இருந்துடலாமா? அதுக்கு நான் புடிச்சிருக்குன்னு சொல்லல. What? யாரோ அஜய் டைரக்டர் காலிங். அத கட் பண்ணு. பெரிய சினிமா ஹீரோயின்ல கூட பார்க்கல. நீ எனக்கு கிடைப்பேன். நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். Mm-hmm.
ஏன் மூட் ஆஃபாக இருக்க? வாட் ஹேப்பன்ட்? நம்ம மறுபடியும் பார்க்காம இருந்திருக்கலாம்ல. டு யூ ரிக்ரெட்? லெட்ஸ் சேஞ்ச் த டாபிக். புதுசாக ஒரு சினிமாக்கு கதை கேட்குறேன்னு கேள்விப்பட்டேன். கதை கேட்டேன். ஓகே தான், ஒரு சர்வைவல் த்ரில் தான். பட் ஹோல் டீமும் புதுசு, இன்க்ளூடிங் த டைரக்டர். ஓகே, அதுக்கு அவங்க தான் ப்ரொடக்ஷனும். ஸோ வாட், படத்தில் ஒரு வேல்யூ இருக்கணும்ல, இதில் நான் வர புதுசு. ஆர்ஜே மேக்னா பாப்புலர் தானே, தென் வை திஸ் ஆக்ட்ரஸ் மேக்னா? யூ நோ மை ட்ரீம்ஸ். கண்ணை மூடு. எதுக்கு? கண்ணை மூடு, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வாட்? கண்ணை மூடு. என்னடா சர்ப்ரைஸ் இருக்கு? கண்ண மூடிட்டல, திறக்காத. என்னடா பெரிய சர்ப்ரைஸ்? அது கிடைக்கும் போது தெரியும், பெரிய சர்ப்ரைஸ். பார்க்க கூடாது, பார்க்க கூடாது. நீங்கடா போற? பார்க்க கூடாது. என்ன விக்கி? தோ இப்ப வந்துட்டேன். பார்க்க கூடாது. நீ அங்க என்ன பண்ற? வர. அங்க என்ன சத்தம் கேக்குதா விக்கி? ஏ, நீ எங்க இருக்க? அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸா என்ன? எனக்கு அவ்வளோ பொறுமெல்லாம் இல்லை. என்னடா சத்தம் கேக்குதோ? விவேக், இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லை. நான் என் கண்ணை திறந்துருவேன். விக்கி, நமக்கு அவ்வளவு நேரம்லாம் இல்ல. விவேக், விவேக்,
விவேக், விவேக், விவேக், இங்க பாரு நான் போறேன், பாய். விவேக், போதும், நான் ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன். விக்கி, டேய், விவேக், விவேக், நிறுத்த மாட்டேன். நீ பாடுற மச்சான். ஜோசே, நீ மியூசிக் போடுற. ஹே, ஹவ் யூ? ஐ அம் குட். இவ்வளவு ஃபார்முலா? பழைய மேக்னா இல்லை, ஆர்ஜே மேக்னைட்டா, மிஸ்ஸஸ் மேக்னைட்டா. என்னடா பண்ணுற? ஏய், இன்னும் நீ விடலையா? See, I'm really sorry for what I've done. அன்னைக்கு நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு வெக்கே. இட்ஸ் ஆல் ஓவர். I really regret. அதனால தான் அப்படி சொன்னேன். Let's change the topic. டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. Thank you. பார்க்கலாம். மேக்னா. ஆ? ஒரு நிமிஷம். நான் நெக்ஸ்ட் மந்த் போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணலாமா? சிவிக்கி, உன்னை மறக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு பிடிச்சிருந்தது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். Thank you.
ஆர் யூ? எதுக்காக இங்க வந்தீங்க? ராபரியா இல்ல மர்டரா? வாட், நீங்க யார்? விக்கி, விவேக், விக்கி, இல்ல உங்களை வர்கீஸ் அனுப்பினா? வர்கீஸா? விக்கி எங்க? விக்கி, அப்ப உன் பேரு? அத நீங்க எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? யாரு? என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன யாருன்னு கேக்க? நீ யாரு? உங்க வீடா? இது ரோனியோட வீடு. விவேக் சொல்லுவா, அவனை கூப்பிடுங்க. கூப்பிடு. என்னாச்சு? கூப்பிடல? கூப்பிடு. இது உங்க வீடா? சார், விவேக் எங்க? உனக்கு யார் அவன்? மை ஹஸ்பண்ட். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், நான் சொன்னல, ஒரு ஃப்ரெண்டோட வீடுன்னு நினச்சி வந்தோம். ஜஸ்ட் ஃபார் அ ஹேங் அவுட் வீடு மாதிரி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சார், நாங்கள் போயிடுறோம். ஹவு கேன் ஐ ட்ரஸ்ட் யூ? போலீஸை கூப்பிடலாம், அவங்க ஒரு முடிவை சொல்லட்டும். சார், போலீஸ் எல்லாம் கூப்பிடாதீங்க. சார், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். நாங்கள் இங்கே எதையும் திருடல. கட்டா ஊத்த விட. சார், ப்ளீஸ். ஒரு
உனக்கு ரெண்டு ஹஸ்பண்ட்ஸ் இருக்காங்கல்ல? ஹலோ 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 பிரகாஷ், என்ன ஒரு மாதிரி பேசுற? ஹலோ, ஒன்னல்ல, ஃபோன் தூரத்துல இருந்தது, ஓடி வந்து எடுத்தேன். நானே கொஞ்சம் வீட்டுக்கு லேட்டா தான் வருவேன், கொஞ்சம் வேலை இருக்கு. நீ ஒரு 7 மணிக்கு வந்துருவல? வந்துறேன். லேட் ஆகாதுல? நான் வந்துறேன் பிரகாஷ். ஓகே, பை பை. நான் இப்பதான் கவனிச்சேன், யூ ஆர் சோ பியூட்டிஃபுல். அதுவும் நீ போய் சொல்லும்போது. வீட்டில் புருஷன், வெளியில காதல. யூ ஆர் சோ லக்கி மிஸ்ஸஸ். உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேனே. இல்ல, கேட்டிருக்கேன். ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ எவ்ரிவன்? திஸ் இஸ் யுவர் ஆர்ஜே மேக்னா. ஐ எம் ஹியர் டு மேக் யுவர் சண்டே அ ஃபன் டே. நான் உங்க எல்லா ப்ரோக்ராமும் கேட்பேன். இட்ஸ் ரியலி குட். ரியலி உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? அப்போ நிஜமா தெரியாம தான் என் வீட்டுக்குள்ள வந்தீங்களா? அதான் நான் அப்பவே சொன்னல, உண்மையா தான் சொல்றேன், தயவு செஞ்சு நம்புங்க. ஒரு விதத்துல அது நல்லதுதான், இங்க யாருமே வர்றதில்ல. தெரியாம வந்தாலும் நீங்க வந்துட்டீங்கல்ல. I'm happy. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு லஞ்ச் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்குற பழக்கம் இருக்கு, நான் போயிட்டு வரேன்.
ஹலோ, உனக்கு என்ன பைத்தியமா? என்னை எதுக்காக இப்படி கட்டி வச்சிருக்க? எங்களை இங்க இருந்து போக விடு. ஏழு மணி வரைக்கும் டைம் இருக்குன்னு சொன்னல, கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். சர்வைவல் த்ரில்லராக மாறப்போகுது. அப்புறம் அவன் கையில் கட்டியிருக்க கட்ட அவுக்க மொத்த பலத்தை வச்சு போராடப்பா. சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? இது ஒரு பிராங்க் தான். இருக்காத கூல். ஓகே, அவுக்க விடு அவுக்கு. ஆ எஸ் 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 எஸ். ஆ ஓகே, அது என்னன்னு கூல். பயந்துட்ட தானே? மெதுவா மெதுவா. See, this is the prank, okay? அழாத 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 அழாத. காமி காமி. ஓகே காமி காமி காமி. அழாத. It was just a prank. It was just a prank. காட்டு 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 காட்டு. மேக்னா காட்டுமா காட்டு. விக்கி விவேக் எங்க இருக்க? வா 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 வா. You're safe, okay? You're safe. Okay.
உங்களை இப்படி பிடிச்சு வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. உங்களை மாதிரி ஒரு செலிபிரிட்டி தெரிஞ்சா உள்ள வர போறீங்க, தெரியாம வந்திருப்பீங்க. அதனால நான் உங்களை விடலான் இருக்கேன். But on one condition. என்ன கண்டிஷன்? ஹே, நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய கண்டிஷன் ஒன்றும் இல்லை. மொதல் தடவை என் வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம இருந்தா எப்படி? எனக்கு ஒண்ணு வேணா, கட்ட அவுத்த விட இல்லனா. போலீஸை கூப்பிடுறியா இல்லை டாக்டர் கூப்பிடுறியா? சாப்பிடலாமா? You don't have any other choice, Meghna. என்ன சார் தூங்கிட்டீங்களா? சார் என்ன இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு? அந்த வெளியே நிக்கிற கார் யாரு சார்? இப்படிலாம் எப்படி? என்ன சார் இப்படி பார்க்குறீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஹே, ஒன்றும் இல்லை அப்போ. நல்லா இருக்குல்ல? ஆ, நல்லா இருக்கேன் சார். ஸ்டைலாக இருக்கீங்க. ஹே, பில்லு 443 ரூபா சார். நாளைக்கு தரேன், இப்போ போ. இல்லை சார், கிடைச்சா நல்லாயிருக்கும், கொஞ்சம் டைட்டாக இருக்கு. சரி, அப்போ வெளியே வெயிட் பண்ணு. அது ஒன்றும் இல்லை சார், நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. என்னாச்சு சார், போயிட்டு வாங்க.
நீங்க போயிட்டு வாங்க சார், நான் வெயிட் பண்றேன்.
என்ஜாய் த பியூட்டிஃபுல் ட்ராக். டைம் இப்போ 3 மணி ஆகுது. ஃபார் மீ இட்ஸ் டைம் டு கோ. ஆர்ஜே மேக்னா வந்துட்டாங்க. அவங்களோட மொமெண்ட்ஸ் ஆஃப் லவ் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வெயிட் அண்ட் என்ஜாய். I can't believe it. அங்கேயும் மேக்னா, எங்கேயும் மேக்னா. பிளான் என்ன? வாட் டு யூ வாண்ட்? மேக்னா, நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். I want ரொம்ப வருஷமாவே உனக்கு பைத்தியமா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மேக்னா, அதெல்லாம் சும்மா மேக்னாக்கு தோன்றது தான். பணத்துக்காக தானே இந்த ட்ராமாலாம். அதை நான் தரேன். 5 லட்சம், 10 லட்சம், எவ்வளவு வேணும் சொல்ல. அவங்க தெரிஞ்சே ஃபோன் எடுக்காம இருக்கிறது சீட்டிங் இல்லையா மேக்னா? ஃபார் எக்ஸாம்பிள், மேக்னா விக்கி கால் பண்ணும்போது விக்கி உன்னோட கால் எடுக்கலனா யூ வில் ஃபீல் பேட், ரைட்? நீங்க என்ன பண்ணீங்க? I killed him. What? Meghna, I'm not a bad person. என்ன பத்தி தெரியாம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க.
மேக்னா கேட்டல்ல, வாட் டு ஐ வாண்ட்? முதல்ல அதுக்கு ஒரு பதில் தேடுவோம். ஐ ப்ராமிஸ் நான் மேக்னாவை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீ பிரகாஷ் கிட்ட சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு வீட்டில் இருப்பேன். நான் விவேக்கையும் விட்டுருவேன். ஆனால் மேக்னா கொஞ்ச நேரம் என் கூடவே என் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஒரு சின்ன கம்பெனி லைக் கொஞ்ச நேரம் பேசலாம், பாட்டு பாடலாம். மேக்னாக்கு பாட தெரியும்னு எனக்கு தெரியும். நான் கம்போஸ் பண்ண சில சாங்ஸ் இருக்கு, அதை மேக்னா எனக்காக பாடணும். அப்புறம் மேக்னா டான்ஸ் ஆடுவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு டான்ஸ் வராது. பட் டுடே ஐ ஃபீல் லைக் டான்சிங் வித் யூ. என்னன்னு தெரியல. என்னோட ஃப்ரெண்டு மாதிரி நடி. Just for few hours. அத்தான நான் எனக்காக அது கூட செய்ய முடியாதா? அந்த நேரத்தில் மேம் நீங்க கிட்னாப்பர் கிட்ட பாத்ரூம் போகணும்னு சொல்றீங்க. உங்களோட பிளான் பாத்ரூம் வென்டிலேஷன், ஆனா அங்க போகணும்னு தான் தெரியுது அப்படி ஒரு வென்டிலேஷனே இல்லைன்னு. மேக்னா, மேக்னா ஏதாவது பேசலாம்ல? எனக்கு யூரின் பாஸ் பண்ணணும். கட்டா ஊத்து விட பாத்ரூம் போயிட்டு வர. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு.
அதே சொல்லான் தான் இருந்தேன். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. இந்த லுக் உங்களுக்கு நல்லா இருக்கு. Don't worry, your friend is here. Kannu mudiko. எக்ஸிட்டுக்கும் ஒரே டோர் தான்.
பிடிக்காதுல்ல. சாஸ் பிடிக்காதுல்ல. நீங்க யாரு? வின்சென்ட் ஃபெலினி. கேளு. ஊர் தேடிக்கிட்டு இருக்கேன். ஃபேமிலி, புக்ஸ், மியூசிக், பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் தான். இல்லை, ஐ மீன். புரியுது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். எங்களை இங்கேருந்து போக விடலாம் இல்லை? நீ செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணுறப்போ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையே? நான் உன்னை இன்டர்வியூ பண்ணுறேன், அது வெரைட்டியாக இருக்கும்ல. கேள்வியும் வெரைட்டியாக கேட்குறேன். சார் ப்ளீஸ். பிரகாஷ் இருக்கிறப்போ எதுக்கு விவேக்? தட்ஸ் நன் ஆஃப் யோர் பிஸ்னஸ். ஈஸியாக ஒன்று கேட்குறேன். ஃப்ரெண்ட் வின்சென்ட்டை பற்றி ரெண்டே ரெண்டு வார்த்தை. ஒன் வேர்ட் இஸ் எனஃப். சைக்கோ. இதோடு இந்த இன்டர்வியூ நிறுத்திக்கலாம். ஒரு சைக்கோ ஒரு நார்மலாக இருக்கிற பர்சன் இன்டர்வியூ பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ நம்ம என்னோடய ஃபேவரட் மியூசிக்குள்ளே போகலாமா?
Fucking daddy, man! Fuck! Asshole! போதும், எப்படி நடிச்சா போதும்? நான் சொன்னல, யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் இன் யுவர் லைஃப். சூடாரிடும் டீய குடி. மேக்னா என்ன யோசிக்கிற? ஒரு ஆளை கொன்னாலும் ரெண்டு ஆளை கொன்னாலும் தண்டனை ஒண்ணு தானே? ஹே, எனக்கு அப்படி தோணல. இப்ப அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். உன்னோட ஃபேமிலிய பத்தியும் உன்னோட கரியர் பத்தி மட்டும் யோசிச்சா போதும். ஐயோ, விவேக் என்னாச்சு? விவேக் என்னாச்சு? விவேக் என்னாச்சு? மேக்னாக்கு தெரியாதுல்ல? தெரியாதுல்ல? ஹேய், மேக்னாக்கு ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ, பிரகாஷ் கிட்ட நீ சொன்ன டைம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போகணும்ல. மேகாவால பிரகாஷ் லைஃப் வீணா போகணுமா?
போனா ஒண்ணு கடிக்க நின்னா கால் வழுக்கி பாக்கி கதையை அவங்களே எழுதிப்பாங்க. இனி நாம இப்பவும் பார்க்க கூடாது. நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தது உன்னை பார்க்காம இருக்க இல்ல. ஐ லவ் யூ மேக்னா. உன்னை மொத்த தடவை பார்த்ததுல இருந்தே எனக்குள்ள அந்த ஃபீலிங் வந்துருச்சு. அப்புறம் நீ என் பாட்டு பாடினப்போ அப்போ எனக்கு புரிஞ்சிடுச்சு இது லவ் தான். உனக்கு என்ன பைத்தியமோ? நீ நினைக்கிறியா என்னைக்காவது உன்னை எனக்கு பிடிக்கும்னு? நோ, சொல்றதுன்னு தெரியல மேக்னா. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இனிமே மேக்னா என்னோட காதலியா நடிக்கணும். நான் கால் பண்றப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி பேசணும். நான் மெசேஜ் அனுப்பினா நீயும் எனக்கு திருப்பி மெசேஜ் அனுப்பணும். ஒரு காதலி காதலன் போல. தேவையில்லாம உன் ஃபேமிலி லைஃபும் கேரியரையும் கெடுத்துக்க விரும்புறியா? ஓகே, தென் ஷீ இஸ் ரிகவரிங் ஸ்லோலி. இல்லை, நான் டாக்டர் பிலிப் கிட்ட பேசிட்டேன், அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாரு.
கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்கிறாரு. எனிவே ஐ வில் கீப் யூ போஸ்டட். அவ்வளோ சரியாகி வரணும் இல்லை? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால நீ இல்லாம இருக்க முடியல மேக்னா. வா வா, நம்ம எங்கேயாவது போயிடலாம். ப்ளீஸ் மேக்னா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. வா மேக்னா, ப்ளீஸ் ப்ளீஸ். என்னால முடியல மேக்னா, ஐ அம் இன் லவ் வித் யூ. ப்ளீஸ் ப்ளீஸ் மேக்னா, ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மேக்னா. நீங்க யாரு, எப்படி உள்ள வந்தீங்க? நான் மேக்னாவோட ஃப்ரெண்டு. இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்ததே இல்லையே. ஆனால் எனக்கு பிரகாஷை தெரியும் இல்லையா மேக்னா? சி, இட்ஸ் நாட் த ரைட் டைம் டு மீட் ஹர். ஆக்சிடென்ட்னால அவருக்கு சின்ன மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை. ப்ளீஸ் லீவ். ப்ளீஸ். Are you okay? Relax. நான் தான் சொன்னல்ல, You are so beautiful when you lie. பாட்டு பாடணும். மேக்னா நல்லா பாடுவேன்னு எனக்கு தெரியும். நான் கம்போஸ் பண்ண சில பாட்டு இருக்கு, எனக்காக நீ அதை பாடணும். அப்புறம் மேக்னா நல்லா டான்ஸ் ஆடுவேன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு டான்ஸ் வராது. பட் டுடே ஐ ஃபீல் லைக் டான்சிங் வித் யூ. ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கிறியா? ஜஸ்ட் ஃபார் அ ஃபியூ ஹார்ஸ் மேக்னா எனக்காக அவ்வளோ கூட செய்ய மாட்டியா? என்ன ஏன் பேசாமல் இருக்க மேக்னா? அப்போ அந்த கேமரா வச்சு என்ன செஞ்சான்? அவன் ஒரு சினிமா பைத்தியம் இல்லை மேம், ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆகணும் தான் அவனோட கனவு. இந்த படத்தோட எண்டில் அவன் இந்த கதையை ஹீரோயின் கிட்ட சொல்கிற மாதிரி தானே மேம் நம்ம கிளைமேக்ஸ் வச்சுருக்கோம். சரி, எதாக இருந்தாலும் நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன். அச்சு, ஐ வில். தேங்க்யூ மேம். கதை பிடிக்கலையா? கதை பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா என்ன? இன்னும் நிறைய விஷயம் இருக்குல்ல. கதை பிடிக்கலன்னு நான் சொல்லவே இல்லை. அப்போ பிடிச்சிருக்கு. சரி அச்சு, பார்க்கலாம். தேங்க்யூ மேம். அச்சு, இந்த அச்சுவும் அப்பவும் ஒரே ஆள் இல்லைல்ல?
இல்லை மேம், இல்லை. சரி,